Hi, welcome to our channel Art of Investment. நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா அது என்னன்னு தெரியாமலேயே மார்க்கெட்ல என்டர் ஆகி ஏதோ பேரே தெரியாத ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரே வாரத்துல அவங்க போட்ட அமௌண்ட் 100 times க்ரோ ஆகி செட்டில் ஆகிடலாம்னு வருவாங்க. பட் மார்க்கெட் கன்சிஸ்டண்டா இல்லாம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. இப்படி ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாமலேயே உள்ள வந்துட்டு வெளியில போனவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அவங்கள மாதிரி ஆக வேண்டாம். உங்களோட மணிய உங்களுக்காக ஒர்க் பண்ண வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃபுல்லா பாருங்க. ஆஸ் அ பிகினர் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ அவாய்ட் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பொறுமை. முதல் மிஸ்டேக் பொறுமை இல்ல, பொறுமை இல்லாம இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஒரு இன்டர்வியூ நடக்குது, அதுல பேனலிஸ்ட் நம்ம அமேசானோட ஜெஃப் பெசாஸ் அண்ட் வாரன் பஃபெட். ஜெஃப் வாரன் பஃபெட் கிட்ட, உங்க இன்வெஸ்டிங் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளா இருக்கு, பட் ஏன் நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல உங்க ஸ்டைல காப்பி பண்ணி வெல்த் பில்ட் பண்ண தெரியலன்னு கேக்குறாரு. அதுக்கு வாரன் பஃபெட், யாருக்கும் பொறுமை இருக்கிறது இல்லன்னு சொன்னாரு. And அவர் சொன்ன கோட் கேட்டா நீங்களே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிடுவீங்க. Nobody wants to get rich slowly. இதுதான் அவரோட ஆன்சர். எவ்வளோ சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட், பட் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குல்ல. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மாமரம் நடுற மாதிரி தான். இன்னைக்கு நீங்க செடி நட்டீங்கன்னா நாளைக்கே அது மாங்காய் கொடுக்காது இல்ல. டெய்லி தண்ணி விடணும், உரம் போடணும், அண்ட் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு மாங்காய் கொடுக்க ஆரம்பிக்கும். மறுநாளே மாங்காய் தரலன்னு செடிய பிச்சு போட்டுற மாட்டீங்கல்ல. அதே மாதிரி தாங்க ஸ்டாக் மார்க்கெட்லயும். ரெகுலர் ஃப்ரீக்வன்சில எஸ்ஐபி பண்ணுங்க. லாங் டேர்ம்ல கண்டிப்பா நீங்க நட்ட மரம் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ தரும். செகண்ட், ஃபோமோ. ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இது நடந்திருக்கும். யாராவது உங்க சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்டோ இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணு, கண்டிப்பா 50% இன்க்ரீஸ் ஆகும், இந்த கிரிப்டோ காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுன்னு சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. நம்மளும் அவங்க பேச்ச கேட்டுட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணலன்னா நம்ம பெரிய ப்ராஃபிட்ட மிஸ் பண்ணிடுவோம்னு யோசிச்சு பல்கா ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். கடைசியில அது நம்ம முதலுக்கே மோசம் பண்ணிடும். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், இது வரைக்கும் யாராவது இந்த விஷயம் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. ஸ்டாக் மார்க்கெட்ல பேராசப்படாதீங்க. மார்க்கெட்ல இருந்து கம்மியா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு 15-20% சிஏஜிஆர் டேர்ம்ஸ்ல. அதுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட் லாஸ்க்கு ஆப்போசிட்டா திங்க் பண்றீங்கன்னு அர்த்தம். தேர்ட், மார்க்கெட்ட டைம் பண்ணாதீங்க. எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்னாலும் மார்க்கெட்ட டைம் பண்ண முடியாது. ஒரு ஸ்டாக் எவ்வளோ மேல போகும், எவ்வளோ கீழே விழும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ எப்பவும் சொல்ற மாதிரி ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்போல்லாம் உங்க ஸ்டாக் இன்வெஸ்டட் அமௌண்ட்ல இருந்து 5% கீழே விழுதோ அப்போல்லாம் இன்னும் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்டாக்ஸே வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணுங்க. இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்க பத்தி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலைன்னா கண்டிப்பா பாருங்க, லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபோர்த், ட்ரஸ்ட் யுவர் ஆசெட். இந்த பாயிண்ட பத்தி நிறைய பேர் பேச மாட்டாங்க. நீங்க அமேசான்ல ப்ரௌஸ் பண்ணி ரிவ்யூ பார்த்து ஒரு மொபைல் வாங்குறீங்க. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் போன் வாங்கியிருக்கீங்கன்னு தான் தோணும். அதே மாதிரி தாங்க ஸ்டாக் மார்க்கெட்லயும். நீங்க ஒரு ஸ்டாக்கை ஸ்டடி பண்ணி ஃபண்டமெண்டலி குட் கம்பெனின்னு செலக்ட் பண்ணி அதை வாங்கிட்டீங்கன்னா அந்த அசெட் பெர்ஃபார்ம் பண்ணும்னு பிலீவ் பண்ணுங்க. நீங்க ஸ்டாக் வாங்கின உடனே அந்த ஸ்டாக் 10 times போகும்னு எதிர்பார்க்கறது என்ன பொறுத்த வரைக்கும் நியாயம் இல்லை. ஒரு 2-3 years டைம் கொடுத்து பாக்குறோம். சரியா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா மொபைல் சேஞ்ச் பண்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒரு ஸ்டாக்க ஃபண்டமெண்டலா நல்ல கம்பெனின்னு கிளியர் அனாலிசிஸ் பண்ணிருக்கேன். நீங்க அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட், சூஸ் யுவர் ரிஸ்க் ஆப்பிடைட். உங்களால எவ்வளவு ரிஸ்க டைஜஸ்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சு வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே நல்லது. பிகினர்ஸா இருந்தா லோவர் பீட்டா ஸ்டாக், அதாவது லோவர் வாலிட்டாலிட்டி இருக்கிற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ஆர் பெஸ்ட் வந்து இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்.
ஏர்லி இன்வெஸ்டிங் ஸ்டேஜஸ்ல ரிட்டர்ன் பின்னாடி ஓடாதீங்க. எவ்வளவு லேர்ன் பண்ணிக்க முடியுமோ பாருங்க, அண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் கன்சிஸ்டண்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், மார்க்கெட்ல கன்சிஸ்டண்டா இன்வெஸ்ட் பண்றது தான் முக்கியம். சிக்ஸ்த் பாயிண்ட், கோல்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருந்திருக்கணும். மோஸ்ட்லி பிகினர்ஸ்லாம் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்ட்டி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னே தெரியாம போயிடும். ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. அந்த கோல்ல எந்த டைம் ஃப்ரேம்குள்ள நீங்க எவ்வளோ கார்பஸ் பில்ட் பண்ண போறீங்கன்னு இருக்கணும். எப்பவும் கோல்ட் பேஸ் இன்வெஸ்டிங் பண்ணுங்க அண்ட் மார்க்கெட்ல போடுற அமௌண்ட்டை வெளியில எடுத்து செலவு பண்ணவே பண்ணாதீங்க. மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதும் ஒரு ஆர்ட் தான். இந்த வீடியோல சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ணிட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தா, நம்ம சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. Thank you.